மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டுவலி பயங்கரமா இருக்கு அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் உங்களுக்கு தலைவலி கொடுத்த கதாநாயகிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் தலைவலின்றது யாருமே கொடுக்கல இப்போ அமலா எல்லாம் முத படம் பண்ணதும் ரெண்டாவது படம் திரும்ப அமலாவையே சொன்னா அப்போ இப்போ நடிகரா இருக்கிற இந்த நடிகைகள்ல வந்து இப்போ நாமெல்லாம் எப்படின்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப இடம் தேடக்கூடாது டோர் போயிட்டா அப்படின்றதெல்லாம் கேர் விஜயம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு லேடிஸ் வந்து புடவையை வந்து போட்டு உள்ள டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க அவுட்டோர்லேயே அதே மாதிரி அமலா வந்து கொடைக்கானலில் பண்ணாங்க ராமராஜனுக்கு பேரா முதல்ல கௌதமியை போடுறதா இல்லை அப்போது நிஷாந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க பவனபுரியாவோட சிஸ்டர் அவங்கள்தான் போனோம் அப்போ தான் சரவணன் சார் சொன்னார் ராமராஜன்ற ஒரு கேரக்டர் பிஸ்னஸுக்கு ஏவிஎம் சரவணன் சார் எனக்கு ரொம்ப வெல் சார் எதுவாக இருந்தாலும் அவர் அட்வைஸ் பண்ணுவார் ஒரு அரை மணி நேரம் பேசி உட்காந்து கரெக்டாக நான் அவரை ஸ்கேன் பண்ணிப்பேன் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அப்போ தான் சொன்னார் நிஷாந்தின்றது அவ்வளோ சம்பளம் கொடுத்தெல்லாம் வேண்டாம் ஒரு நியூ ஃபேஸ் வர்றாங்க கௌதமின்னு பேர் அவங்க வந்து ரஜினி சாரோட ஒரு படம் நடிக்க போகிறாங்க ரஜினி சார் எங்கிட்ட ஒரு ஒன்று மட்டும் சொல்லுவார் ப்ரொடியூசர் நல்லவங்களா படத்தை முடிச்சுடுவாங்களா அவருக்கு எப்பவுமே படம் நின்று போகிறதுக்கு பிடிக்காது ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்களா இருக்கணும் அதில் கவனமாக இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லை சார் ஆனால் உண்மையில் என்னென்னா ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த படம் அது நானும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்ன்றது வரும் சினிமா மட்டும் கிடையாது சினிமா வாழ்க்கையோட ஒரு பகுதி இப்போ எல்லாரும் வெத்திர்பாக்கு கடை வைக்கிறாங்க விறகு கடை வைக்கிறாங்க காய்கறி கடை வைக்கிறாங்க ஹிஸ்ட்ரி போட்டியில் அயன் பண்ணுறாங்க அந்த மாதிரி சினிமான்றது நமக்கு ஒரு தொழில் ாம் வந்து தீர்க்கதரிசி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிலாம் சொன்னவர் அப்படின்னு ஆனால் தமிழில் இந்த மாதிரி அரிய விஷயங்களை சொன்னது குரக்கர் சொல்லியிருக்காரு இடைக்காடர் சொல்லியிருக்கிறாரு இவங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது ஸ்னாப்பரி மாதிரி நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா நம்மகிட்ட பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களே தெரியாது எங்கேயோ இருக்கிற யாரையோ கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தலைவலி கொடுத்த கதாநாயகிகளை சார் தலைவலின்றது கொடுக்கல அமலா எல்லாம் பண்ணதும் ரெண்டாவது படம் திரும்ப அமலாவையே அமலாவே இப்போ நடிகராக இருக்கிற பிக் பாஸ் எல்லாம் கலந்துகிட்ட சுரேஷ் வந்து அமலாக்கு மேனேஜர் சுரேஷ் தாத்தான்னு எல்லாம் பிக் பாஸ்ல கேரக்டர்ஸ் மொட்டை அடிச்சுக்கிட்டு இப்போ அவர் அவரும் நடிகர் ஆனார் பின்னாடி பாலமேந்தர் படத்துல எல்லாம் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்தான் வந்து அமலாக்கு மேனேஜர் அதனாலதான் சுரேஷ் சக்கரவர்த்தியால் தான் அமலா வந்து எனக்கு ரொம்ப இதுவாகி ரெண்டாவது படமும் அமலா ஹீரோயின் ஆக்கினது அமலா வந்து கரெக்டாக ஒர்க்கு பார்ப்பாங்க இந்த நடிகைகளில் வந்து இப்போ நாமெல்லாம் எப்படின்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப இடம் தேடக்கூடாது அவுட்டோர் போயிட்டா அப்படின்றதால கேர் விஜயம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு லேடிஸ் வந்து புடவையை வந்து ஸ்க்ரீன் மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி போட்டு உள்ள டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவாங்க அவுட்டோர்லேயே அதே மாதிரி அமலா வந்து கொடைக்கானலில் பண்ணாங்க அதே மாதிரி கௌதமி வந்து எனக்கு நம்ம ஒரு நாயகனில் நடிக்க வராங்க ஹீரோயினை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இன்றைக்கி மிகப்பெரிய கௌதமின்றது செலிபிரிட்டியில் இப்போ அரசியல் சார்பாகவும் சரி அவன் மிகப்பெரிய வரலாறு பின்னணி பின்புலம் எல்லாமே அவங்க அத்தனை படம் நடிச்ச எல்லா ஹீரோடவும் பின்னாடி அவங்களோட லைஃப் ஸ்டைலு இன்னொன்று ஒரு இதை எதிர்த்து நோயை எதிர்த்து போராடி வென்ற பெண்மணின்னா கௌதமியை தான் சொல்லணும் எப்படி எனக்கு கௌதமியோட இது வந்ததுன்னா ராமராஜனுக்கு பேரா முதல்ல கௌதமியை போடுறதா இல்லை அப்போது நிஷாந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க பானுபிரியாவோட சிஸ்டர் அவங்கள்தான் போனோம் அப்போ தான் சரவணன் சார் சொன்னார் ராமராஜன்ற ஒரு கேரக்டர் பிஸ்னஸுக்கு ஏவம் சரவணன் சார் எனக்கு ரொம்ப வெல்விஷார் எதுவாக இருந்தாலும் அவர் அட்வைஸ் பண்ணுவார் ஒரு அரை மணி நேரம் பேசி உட்காந்து கரெக்டாக நான் அவரை ஸ்கேன் பண்ணிப்பேன் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அப்போ தான் சொன்னார் நிஷாந்தின்றது அவ்வளோ சம்பளம் கொடுத்தெல்லாம் வேண்டாம் ஒரு நியூ ஃபேஸ் வர்றாங்க கௌதமின்னு பேர் அவங்க வந்து ரஜினி சாரோட ஒரு படம் நடிக்க போகிறாங்க அவங்கள நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி ராமராஜனுக்கு பேரை பண்ணிட்டீங்கன்னா எப்படி ரஜினி சார் படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும் ஸோ ஹீரோயின் சைடு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிடும் வந்துடுறா வந்துடுறாங்க ஏன்னா ரஜினி சார் நடிக்க போகிற படம் ஹிந்தியில் சூப்பர் ஹிட் படம் அதான் ரீமேக் பண்ணுறாங்க அந்த படம் எப்படி இருந்தாலும் பிரமாதமாக ஓடிடும் அப்படின்னு அவர் தான் சார் அப்போது எப்படி சார் நீங்கள் ரஜினி சார்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ரஜினி சார் சொன்னால் உடனடியாக நம்ம இதை அப்படின்னு அவரே க்ளூ கொடுக்குறாரு ஐடியா ரஜினி சார் இங்கே தான் ஃப்ளோரில் இருக்காருன்னு உடனே போனேன் சார் இந்த மாதிரி ராமராஜனை வச்சு ஒரு படம் பண்ணுறேன் எப்போவுமே ரஜினி சார் எங்கிட்ட உடவர் ஒன்று மட்டும் சொல்லுவார் ப்ரொடியூசர் நல்லவங்களா படத்தை முடிச்சிடுவாங்களா அவருக்கு எப்போவுமே படம் நின்று போகிறது பிடிக்காது ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்களாக இருக்கணும் அதில் கவனமாக இருப்பார் ஸோ அது மட்டும் இல்லை சார் ஆனால் உண்மையில் என்னென்னா ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஆரம்பித்த படம் அது நானும் ஒரு ப்ரொடியூசர் அதில் அது அவர்கிட்ட போயிடலாம் டீட்டெயில் சொல்ல வேணாம் சார் இந்த ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆனால் இப்படி சாதாரணமாக ஆரம்பித்த படம் அந்த படம் சில்வர் ஜூப்ளி இப்படிலாம் அட்வைஸ் கேட்டு ஆரம்பித்தேன் அப்புறம் நிஷாந்திக்கு பதிலாக கௌதமியை பார்க்க போனேன் ரஜினி சார் உடனே ஃபோனில் சொல்ல சொன்னார் உடனே அங்கே போனேன் கௌதமியை பார்க்க ரஜினி சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஆமாம் ராமராஜன் சாரோட அதாவது அந்த நடிகைக்கு ஏற்கனவே பேசப்பட்ட சம்பளத்தில் பத்தில் ஒரு பங்கு தான் கௌதமிக்கு ஏன்னால் நியூ ஃபேஸ் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை குரு சீஷன் ரிலீஸ் ஆகலை அப்போ தான் நடிக்க போக போகிறாங்க ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் கௌதமின்றது ஹீரோயின் அவங்க மேனேஜர் ரொம்ப நல்லவர் அவர் ஜேர்னலிஸ்ட் தெலுங்குல சீனிவாசன்னு அவர் பிறகு எனக்கு க்ளோஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி எப்படியோ அப்படி சீனிவாசன் அவங்க பிறகு கௌதமி சொந்த படமே நான் பண்ணுற மாதிரி ஒரு ஊட்டி காதலின் டைட்டில்லாம் வச்சு ஆனால் அதுக்கு இடையில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கௌதமி நடிக்க வந்துட்டாங்க நம்ம ஒரு நாயகன் சாங்கு ஷூட் பண்ணுறோம் பொட்டானிக்கல் கார்டன்ல சாங் எடுக்கிறோம் அப்போ ஆர்வோவில் நான் ஷூட் பண்ணுறேன் ஆர்வோன்றது அப்போது லோ பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க பயன்படுத்துகிற நெகட்டிவ் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது அவங்க ஏவிஎம்மில் அவங்க ஒரு பிரதர் பாலசுப்ரமணியன் சார் தான் அதோடய இதில் எடுத்திருந்தார் ஆர்வோவுக்கு இப்போது லைட்டை வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக கொடுத்து பண்ணணும் ஒவ்வொரு சீனும் இன்டோர்னால் லைட் அதிகம் வேணும் அந்த டென்சிட்டி அதனால ஆர்டிஸ்ட் யார் நடித்தாலும் ஆர்வோன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஆக்சுவலாக அதில் வந்து பெரிய வேடிக்கை கௌதமி வந்து ஹீரோயின் ராமராஜனுக்கு பேர் மூணு ஹீரோயின் அதில் ராமராஜனுக்கு அக்கா கேரக்டர் ஸ்ரீபிரியா அம்மா கேரக்டர் கேஆர் விஜயா மூணு பேர் மூன்று தலைமுறை கொடி கட்டி பறந்த ஹீரோயின்ஸ் சாதாரண படம் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா சேர்ந்து நானும் ஒரு ப்ரொடியூசராக இருந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் ஆனால் எனக்கு இது ஏன் முடிஞ்சதுன்னா நட்பு தான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்கிற ஒரு நட்பு செல்வாக்கு அவ்வளோதான் வேறு பெரிய மூலதனம் எதுவும் எதுவுமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு அதுதான் இன்றைக்கும் நான் வந்து சொல்லுவேன் பையில் பாக்கெட்டில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறது இல்லை இது ஒரு அதுக்கான இது இருந்தால் போகும் படம் பண்ணலாம் மார்க்கெட்டிங் கரெக்டாக போகணும் அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல் பேச்சு கேட்குறது சரவணன் சார் சொல் பேச்சு நான் கேட்டேன் சொல்லாமல் கெட்ட கதை கதைகளும் உண்டு பிறகு இது சொன்னதும் கௌதமி நடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு டே பிரேக்கெல்லாம் விடாம சாங் பண்றேன் கொஞ்சம் கூட அதை காட்டவே இல்லை சாப்பாடு சொன்னேன் சில சமயம் அந்த கொடுமை எல்லாம் நான் பண்ணுவேன் ஏன்னா சாங்கை வந்து முடிச்சிடணும் அந்த டைம்க்குள்ள அப்படின்லாம் இப்படி எல்லாம் கோஆபரேட் பண்ண ஆர்டிஸ்டுக்கு எனக்குமே ஒரு பிரச்சனை வந்தது ஏவிஎம்ல ஒரு சாங்கு மற்ற சீன் எல்லாம் பண்ணி டப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு சாங்கு கடைசி சாங்கு இந்த சாங் முடிஞ்சின்னா பூசணிக்காய் சொத்துலான்ற பொசிஷனில் இன்னொரு தெலுங்கு தயாரிப்பாளர் வந்து காரில் வந்து நின்றுக்கிட்டு அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் ரொம்ப வந்து உடனே கிளம்பணும் ரெண்டு மணிக்கு வந்து அவங்க அங்கே இருக்கணும் நான் ஆறு மணிக்கு தான் சாங்கை முடிக்க முடியும் ரெண்டு மணிலேருந்து டார்ச்சர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பார்த்து சார் என்ன விட்டுருங்க சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு என்ன புடி கோஆப்ரேட் பண்ண கௌதமி நமக்கு இது நான் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாதிரி இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பிறகுதான் சில்வர் ஜூபிளி ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அது சின்ன படம் ஆர்வல எடுக்கிறது ஸ்மால் பட்ஜெட் படம் அப்போது என்ன இப்படி அவர் வந்து நிற்கிற ஒரு மூணு நாலு கார் வரிசையாக நிற்குது பெரிய ப்ரொடியூசர் தெலுங்குல சாம்பரில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அப்போது பயப்படுறாங்க புதுசாக அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ கெட்ட பேர் ஆகிடுமேன்ட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்றாங்க அப்படின்றாங்க சில சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கோபம் வந்துடும் சித்தர்கள் அலைஞ்சு கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு இருக்கேன் இருக்கேன் கோபம் வந்துடுச்சு நான் சில சமயங்கள ஷூட்டிங்னா சாப்பிட மாட்டேன் அது என்னன்னா வேலை நமக்கு இந்த டைம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இதை முடிக்கணும் இந்த டைமுக்குள்ள இந்த ஆர்டிஸ்ட் அனுப்பணும் அப்படின்றதுனால மற்ற நேரம் ஓய்வுள்ள இருக்கிறப்ப நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம் ஷூட்டிங் போயிட்டா மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு அதுல நம்ம ப்ரொடியூசருக்கு நீ நாமளே ப்ரொடியூசரா இருந்தா கூட சினிமாக்கு சின்சியரா இருக்கணும் அதனாலதான் சினிமாக்கு நம்ம சின்சியரா இருக்கிறதுனால சினிமா நமக்கு சின்சியரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சோ கௌதமி சொல்ல சொல்ல எனக்குள்ள ஒரு சின்ன இது வந்துருச்சு சாங்கு டிகேஷ் பாபு மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ராமராஜன் ராமராஜனுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது டென்ஷன் தெரியாது காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வரணும் சாங்கு நிக்கிறாரு என்ன சார் திரும்ப காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்றாரு அப்படி கோபம் இருந்து வந்து என்கிட்ட நின்றுட்டு சார் என்னை விட்டுறீங்க சார்ன்றாங்க கொஞ்சம் கோபமாக வேர்ட்ஸ் விட்டுட்டேன் எல்லோரும் அப்படி திரும்பி பார்த்தாங்க அந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது கோபத்தில் வந்துடுச்சு ரொம்ப ஒரு அதிக பிரசங்கித்தனமான வார்த்தை ஒரு பொது வெளியில் ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது ப்ராக்டிக்கலாக எப்படி அதை நான் வந்து காசு வாங்குறீங்கள நடிங்க அப்படின்றத கடுமையாக சொல்லிட்டேன் பணம் வாங்குனீங்களில் அடித்து கொடுத்துட்டு போங்கன்றத நான் கடுமையாக அப்படி சொல்லியிருக்கவே கூடாது ஆனால் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட்டு எல்லாமே ஒரு சைலண்ட் க்ளோஸ் எல்லாருக்கும் கோபத்தின் உச்சியில் நான் இருக்கேன்றது தெரிஞ்சிடுச்சு அங்கே கூப்பிட வந்தவங்க அப்படி கொஞ்சம் பதுங்குறாங்க இங்கே சாங்கு காஸ்ட்யூம் போய் கன்னியூ ஆகுது ஆறு மணிக்கு விட்டேன் இப்போது ரெண்டு பேருக்கும் மனசு வருத்தம் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபஸ்ட் காப்பி படம் பார்க்கறத்துக்கு அப்போ அதில் என்னன்னா கௌதமி அப்போது அவங்க இருந்த வீடு என்னோட ஆஃபீஸ் எல்லாம் ஒரே இடம் அதாவது பார்சன் பாரதிராஜ் ஆஃபீஸ் கீழே நான் மேலே எனக்கு ஆஃபீஸ் இந்த ஏரியா அப்போது அவங்க அது அங்கே தான் வந்து அவங்க வீடு அவங்க நல்ல படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்க நல்ல ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அருமையான ஃபேமிலி ரொம்ப எந்த வகையிலையும் வந்து ஆனால் இந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நானும் வந்து யாரையும் அப்படி செயற்கையாக வேணும்னு திட்டணுன்ற அவசியமே இல்லை அப்படி ஆயிடுச்சு ஃபஸ்ட் காப்பி குட்லக்கில் படம் பார்த்துட்டு வர்றப்போ இவங்க கடந்து போயிடுவாங்கன்னு எல்லாரும் நினச்சாங்க ஏன்னா நான் வந்து படம் ஆரம்பித்த பிறகு தான் போய் நின்றேன் அப்போ தான் வந்து நின்று என் கை பிடிச்சிட்டு சாரி அன்றைக்கி டென்ஷன் பண்ணிட்டேன் அவங்கள அவங்க அம்மா அதே மாதிரி எல்லாமே சொன்னதும் எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு இல்லை இல்லை அது சூழ்நிலை அந்த மாதிரி பரவாயில்ல நமக்கு நல்லா பண்ணியாச்சு இதுக்கெல்லாம் தான் சொந்த படமே நான் பண்ணுற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணோம் அப்புறம் அவங்க நிறைய ட்ராவல் ஆனாங்க கௌதமி அப்படின்னு ராமராஜன் சாருக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் இவங்க தான் ஹீரோயினாக பண்ண போகிறாங்கன்னு அதற்கு பிறகு ராமராஜன் சாரோட ஒரு இருபது படங்கள் பத்து இருபது படங்கள் இன்னும் அதிகமாக கூட ப நிறைய படங்களுக்கு கௌதமி ஹீரோயினாக பண்ணாங்க ஏன்னா அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெற்றி படங்கள் நிறைய கொடுத்தாங்க பிறகு எல்லா ஹீரோஸோடும் பண்ணாங்க அதற்கு பிறகு நான் இடையிடையே வந்து வேறு வேறு இதில் நிகழ்ச்சிகள்னாலும் நான் இன்னொன்று மறக்க முடியாத சம்பவம் வேட்டையாடு விளையாடு கமல் சார் படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு என்னோடய யுகான்ற படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு கமல் சார் வந்தார் அப்போ அவருக்கு தேங்க் பண்ணணுன்ட்டு நான் ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு ஒரு ஹோட்டலில் நடக்குது கொண்டு போய் கொடுத்துட்டு நான் டான்ஸ் மாஸ்டர் ஷோபி பவுல்ராஜ் எல்லாம் வந்து கீழே இறங்குறோம் அப்போ இறங்கி காருக்கு வர்றதுக்கு இன்பிட்டு மீன்ல ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு வெளியில நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க கை கட்டின நிலையில கார்ல ஒரு ஃபிமேல் உட்காந்து அப்படியே லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கிராஸ் ஆகிட்டேன் அப்போ என் கூட வந்த ஒருத்தர் சொல்றாரு உங்க ஹீரோயின் காரில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பீரமான பெரிய கார் அதில் உட்காந்துருக்குறாங்க இந்த நோட்ஸு குறிப்புகள் ஏதேதோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கீழே இருக்கிறவங்களுக்கு நான் உடனே யாரை சொல்கிறாங்கன்னு அப்படியே ரிவர்ஸில் பேக் வந்தேன் அப்படி திரும்பினேன் பார்த்தா கௌதமி கௌதமி அதே சமயத்தில் திரும்பினாங்க அந்த இன்சிடென்ட்டு மறக்க முடியாது எப்படின்னா எவ்வளோ ஒரு நட்பு பாசம் அஃபெக்ஷன் இருந்தால் ஒரு கேரக்டர் அப்படியே அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி இறங்கி ஓடி வந்தாங்க இதே மாதிரி ரேவதி ஒரு தடவை பண்ணாங்க தானுசாரும் நானும் ரேவதி ஷூட்டிங் போகிறப்போ ஹாய் கண்ணன் ரேவதி அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த ஒரு சுவாசினி ரேவதி கௌதமி எல்லாம் அந்த மாதிரி அதனால் இந்த மாதிரி ஒரு இது வரும் நடிகைகள் சில சமயங்களில் அதை மீறி ஒரு வெற்றி மருந்து போடணும் சூழ்நிலையை வந்து மாற்றணும் மாற்றுறப்போ இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா எல்லாருமே நான் இடையில வந்து சாரண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னா சுகாசினி கிட்ட பேசுவேன் என்ன உடம்பு எப்படி இருக்குன்னு பின்னாடி இயக்குநர்கள் சங்க நிகழ்ச்சிக்கு ரேவதி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோஷியல் அவேர்னஸ் எல்லாம் உண்டு நல்ல படங்கள்லாம் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரேவதி நாங்கள் கை கொடுக்கும் கையில ஒரு கதாநாயகியாக பார்த்த ரேவதி பிறகு அந்த மாற்றங்கள் நிறைய வந்தது அதே மாதிரிதான் ஒவ்வொ வந்து பிறகு அரசியல் அதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சரி எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிற ஒரு பெண்ணா வலிமை மிக்க பெண்ணா வர்றப்போ நமக்கு ஒரு சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் உற்சாகம் தான் சித்தர்களை பத்தி தேடி தேடி போய் பாக்குறீங்க பேசுறீங்க எழுதுறீங்க சினிமாக்காரருக்கு இது தேவையா என்ன கூட ஆரம்பத்துல வாழ்க்கைன்னா நமக்கு சினிமாதான் பத்திரிக்கை துறை ஆரம்பிச்சோம் அப்புறம் சினிமா தான் ஆனா ஒரு உண்மையை புரிஞ்சுகிட்டேன் லைஃப்ன்றது வெறும் சினிமா மட்டும் கிடையாது சினிமா வாழ்க்கையோட ஒரு பகுதி இப்போ எல்லாரும் வத்திர்பாக்க கடை வைக்கிறாங்க விறகு கடை வைக்கிறாங்க காய்கறி கடை வைக்கிறாங்க இஸ்ரி போட்டியில் அயன் பண்ணுறாங்க அந்த மாதிரி சினிமான்றது நமக்கு ஒரு தொழில் தொழில் மட்டுமே முழு வாழ்க்கையாகாது இந்த உலகத்தோட நீல அகல கனபரிமாணம் அதோட உயரம் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா எல்லாத்தையும் வந்து உணரணும் அப்போது நம்ம சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு அப்புறம் நமக்கு பிடிச்சதாக செய்யணும் இப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு பிடிச்சதை நான் பண்ணும் எனக்கு பிடிச்சதா இருந்தது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா என்ன ஃபீட் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ரேஷனல் தாட்டெல்லாம் வரும் ரேஷனல் தாட் எப்படி வரும்னா உண்மையை சொல்லிடுறேன் நான் ஒளி மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு கோயிலில் போய் நின்று ஒரு தட்டில் ஒரு நூறு ரூபாய் போட்டால் அவருக்கு கொண்டாந்து அந்த மாலை போடுவார் ஒரு பத்து ரூபா போட்டால் சின்னதாக மல்லிகைப்பூ கொடுப்பார் ஒரு ஐநூறுரூபா ரூபா வச்சா உட்கார வச்சு அதெல்லாம் ஒரு தட்டில் பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவள் விபூதியெல்லாம் வந்துச்சு ஒரு பேக் பண்ணி கொடுப்பாரு இது உண்மையான பக்தி இல்லை இது எனக்கு போக போக அந்த இது வந்தது ஆனால் எல்லாரையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் பிகினர்ஸுக்கு வந்து கோயிலுக்கு போகணும் எப்படி போகணும் அப்படி போகணும் அதில் தான் பக்தி வரும் எனக்கு அதெல்லாம் பக்தியாக தோணலை இந்த போய் கூட்டத்தில் நிற்கிறது கியூவில் நிற்கிறது அப்புறம் ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கிட்ட போய் கடவுள் தூதரை வந்து பார்க்கலாம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா அவரை பிடிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா அவர் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் இப்படிலாம் சில இடங்கள் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் உண்மையான பக்தி இல்லை சில சமயங்களில் ஒரு கார்பரேட்டு பக்தியெல்லாம் இங்கே நடக்குது அப்படி கூட போய் ஆடலாம் அது எல்லாம் நிறைய நடக்குது அது எல்லாம் பக்தி இல்லை அப்போது என்ன உண்மையான பக்தி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் இதை பத்தியே ஒரு ஆராய்ச்சி வர்றப்போ எனக்கு பொதிகை மலையில அந்த சூழ்நிலை ஞானத்தை கொடுத்தது ஒரு கிருஷ்ணவேணி அம்மான்னு சித்தர் சாது அங்கே குகை உள்ளே இருந்தாங்க நான் ஒரு படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போறப்போ ஒரு அஞ்சி நேரம் இருட்டாக போகுது அப்போ குகை வாசல்லேருந்து அவர் ராஜ்குமார்னு ஒரு கிருஷ்ணவேணி அம்மாவோட சீடர் அவர் ராஜ்குமார் சாமின்னு தான் அன்னை சித்தர்னு சொல்கிறோம் அவர் தான் என்னை வந்து இந்த சித்தர்கள் இதில் உள்ளே கொண்டு போனது அவர் பிரம்மரிஷி மலைன்னு திருச்சி பெரம்பலூர் ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே தான் வந்து அடிக்கடி நான் போய் அவரை பார்க்கறது அதாவது ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த சமயத்தில் ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒரு ரேஷனல் தாட் நான் பகுத்தறிவாதி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆத்திகத்தில் நான் ஈடுபட மாட்டேன் விபூதி குங்குமெல்லாம் ஒரு வேஷம் இப்படிலாம் சொல்லிட்டு கஞ்சத்தனமாக ஒரு காசு செலவு பண்ணாம தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் சுற்றம் உண்டுன்னு சொத்து சேர்த்துக்கிட்டு அப்புறம் பெரிய அறக்கட்டளை வச்சுக்கிட்டு இது நான் வந்து நாத்தியம் இன்னும் பல தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லிக்கிறாங்க நான் ரொம்ப ரேஷனல் தாட்டு அப்படின்னு கட்சி கலர் கொடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்காக எதுவுமே பண்ணுறதில்ல பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு தர மாட்டாங்க ஆனால் இதையெல்லாம் விட ஆயிரம் மடங்கு மேலான ஒரு ஆத்திகம் வடலூரில் அப்படியே யார் போனாலும் அணையா நெருப்போட அஞ்சல் என்ற சொல்லோட வடலூரில் நடந்துக்கிட்டு இருக்கேன் அவர் முதல்ல சிவனை வந்து கடவுளா பார்த்தாரு முருகனை கடவுளா பார்த்தாரு எல்லாம் போய் ஜோதி தான் கடவுள் நீதான் கடவுள் அகம்பிரமாஸ் அது எல்லாம் உண்மையா தெரியுது அதே மாதிரி இந்த மனிதகுலம் நல்லா இருக்கணும் சமூகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆன்மீகம் பசி இல்லாம மக்கள் இருக்கணும்னு நினைக்குது ஆனா இதுக்கு எதிரான கருத்தை பேசிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் எல்லாம் என் சந்ததிக்கோ என் சார்ந்தவர்களுக்கோ நான் எடுத்து வளர்க்கிற ஆட்களுக்கோ சொத்து சேர்த்து வைப்பேன் இப்படிலாம் வந்து நாற்றி போச்சு அப்போது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது இந்த சித்தர்கள் வழிபாடு கூட எப்படின்னா சும்மா ஒரு ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆயிரம் புத்தகம் ஆயின்னு ஒரு புத்தகத்தை அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து புரட்டி படிச்சுட்டு அதை பற்றி பேசி வியாக்யானம் சொற்பொழிவு உரையாற்றல் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இந்த பேண்ட்டு ஷார்ட்டை எல்லாம் கழட்டி போட்டுட்டு காடுகள்லாம் நான் அலைஞ்சேன் காடுகள் வனாந்தரங்கள் அப்படியே சுனைகள் அருவிகள் நதி நீர்நிலை அதில் குளிக்கிறது அங்கேயே நாங்கள் சமையல் பண்ணுறது அங்கே இருக்கிற ஏழைகளோடு அப்படி சேர்ந்து சாப்பிட்றது அப்புறம் சித்தர்கள் இதை வந்து யாகம் பண்ணுறது எல்லாம் தமிழில் அப்படியே மலை முகடுகளில் பௌர்ணமிகளில் அப்படியே யாகம் பண்ணுறது அது எல்லாமே உண்மையானதாக இருந்துச்சு அதில் எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது அதனால் வந்து இப்போவும் வந்து வடக்கு பொய்கை நாள் ஒரு கோரக்கர் இடத்துல ஒரு நாள் வந்து இரவு பௌர்ணமி அன்னைக்கு படுத்திருந்தேன் அப்போது இவர் சந்திரரேகை நமநாசத்திறவுகோள் இப்படிலாம் நிறைய எழுதியிருக்கிறாரு ஆக்சுவலாக நாஸ்டர்டாம் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் கேட்குறாங்க நாஸ்டர்டாம் வந்து தீர்க்கதரிசி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிலாம் சொன்னவர் அப்படின்னு ஆனால் தமிழில் இந்த மாதிரி அரிய விஷயங்களை சொன்னது கோரக்கர் சொல்லியிருக்காரு இடைக்காடர் சொல்லியிருக்கிறார் இவங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது ஸ்னாப்பரி மாதிரி நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா நம்மகிட்ட பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரியாது நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களே தெரியாது எங்கேயோ இருக்கிற யாரையோ கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் அதே மாதிரி கோரக்கர் வடக்கு போய்கை நல்லூர் சுனாமி வந்தப்போ ஒரு ட்ராப் வாட்டர் கூட வடக்கு போய்க்கு நல்ல ஒரு உள்ள வரல ஏன்னா அங்க இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த காவடி எடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் சமைச்சாங்கன்னா ஒரு பெரும் பகுதியே அந்த அன்னக்காவடியில் கொடுத்துருவாங்க அது அத்தனையும் அன்னக்காவடிகளும் வந்து கடைசியாக அங்க வந்து சேரும் அங்கேயும் மூணு வேலை சாப்பாடு நடத்திக்கிட்டே இருக்கும் அதாவது மனிதன் வந்து பசிப்பினியால சாக கூடாது இன்னொருத்தருக்கு கடுதல் பண்ணக்கூடாது திரளக்கூடாது பசிப்பிணியால போய் சொல்லக்கூடாது பசிப்பினியால் அறம் அல்லாத வேலைகளில் செய்யக்கூடாது அதுல வடலூர் வடக்கு பொய்கை நல்லூர் எல்லாம் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் எனக்கு ரமணரை ரொம்ப பிடிக்கும் இடைக்காடர் ரெண்டு தான் அங்கே வந்து எனக்கு ஏன்னா ரமணர் வந்து பல பேர் மதம் சாதி எல்லாம் கூட வேறுவன் ஆனால் ரமணர் வந்து எல்லாருக்கும் பொதுவானார் ரமணர் திருவண்ணாமலை போனதுமே என்ன பண்ணார்னா அந்த பூணுல அறுத்து அந்த குளத்தில் வீசினார் அதாவது எந்த அடையாளமும் கிடையாது மனுஷனுக்கு அப்படின்றத அவர் தான் முதல்ல செஞ்சார் அதே மாதிரி வந்து இடைக்காடர் வந்து இப்போ நம்ம படிக்கிற பஞ்சாங்கத்தில் இருக்கிற நான்கு வரிகள்லாம் இடைக்காடர் சொன்னது பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் இடைக்காடர் கூட பஞ்சம் வரக்கூடாதுன்றதுக்காக அவர் பஞ்ச எல்லாம் ஜனங்களை காப்பாற்றினர் இடைக்காடர்னாலே அது அங்கேயே வந்துடுது அதாவது நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் மக்கள் எதை உயர்ந்த சாதின்னு ஒன்று சொல்கிறாங்களோ அதிலிருந்து ஒருத்தரை சொன்னேன் ஞானியானவர் மக்கள் எதை அதுக்கு கீழே சொல்கிறாங்களோ அதிலிருந்து ஒருத்தரை சொல்கிறேன் யாதவரோ கண்ணன் இதுவோ ஆடு மாடு மேய்க்கிறவரை வந்து சாதி சொல்லி இருந்து எல்லாரும் மனிதர்கள் அப்படின்றதுக்கு இடைக்காடு இடைக்காடர் தான் திருவண்ணாமலை கோயிலில் உருவாக்குனது இந்த மாதிரி சித்தர்கள் இப்போ தேட 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 அரிய பொக்கிஷங்கள் தமிழ்நாடு வந்து அதுவும் ஆன்மீக பூமி இந்தியா வந்து பெருமைப்படத்தக்க ஒரு இது வந்து லேண்ட்மார்க் வந்து தமிழ்நாடு மொத்தமாக இங்கே இருக்கிற அத்தனை இடங்களும் அப்படி ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் தேடி கண்டுபிடிச்சு ஞானம் கிடைக்குது அப்படின்னு நம்புறவங்க பல பேர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறவங்க பல பேர் இப்போ நாமெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்கிறோம் இப்போதான் ஸ்டார்டிங் தேடிட்டு இருக்கீங்க ஆமாம் ஸ்டார்டிங் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது நீங்கள் கதையை எழுதுறது பாடல் எழுதுறது இல்லையா இல்லாத பத்திரிகைகளில் தொடர் எழுதுறது இல்லையா இல்லை மேடைகளில் ஏறி பேசி மக்களின் கைத்தட்டல் வாங்குறது